மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. நம்மளோட ஷோவில் தினம்தோறும் ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கூட நிறைய விஷயங்கள் மருத்துவ ரீதியாக நம்ம பேசி தெரிஞ்சுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம ஷோவில் RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் அபிநயா அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ டாக்டரை நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ பைல்ஸ்னால் வந்து என்ன டாக்டர்? பேசிக்காக நிறைய பேருக்கு பைல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கோம், பட் அதனுடைய கரெக்டான மீனிங் என்ன அப்படிங்கிறத எங்களுக்காக சொல்லுங்கள். பைல்ஸ் பற்றி மொதல் தெரிஞ்சுக்கணும்னா, அது வந்து மெயினாக வந்து நம்ம ஹீட் ரிலேட்டடாக வர டிசீஸில் ஒன்று. மெயினாக ஹீட்னால தான் அது வருமே. நம்ம பாடியை வந்து சித்தா ரிலேட்டடாக 6 ரீஜனாக பிரிக்கலாம். அதில் வந்து மூலாதாரம், நம்ம பேஸ்மெண்ட் உட்காரும் போது நம்ம பேஸ்மெண்ட்டோட ரீஜன் வந்து மூலாதாரம் சொல்லுவோம். அதில் வந்து ஏற்கனவே பாடியில் வந்து அங்கே தான் எல்லா ஃபங்க்ஷனுமே நடந்துகிட்ருக்கும். நார்மலாக லிவர் இருக்கும். லிவர் தான் நம்மளுக்கு மெட்டபாலிசம், பாடியில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனுமே கரெக்டாக பண்ணுறது. ஸோ நார்மலாகவே அங்கே ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹீட் இருந்தால் தான் நம்ம பாடி ஃபங்க்ஷனே நடக்கும். ஸோ அந்த ரீஜியனில் வந்து ஹீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, அளவுக்கு மீறி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து மூலம் சொல்லுவாங்க. மூலாதாரத்தில் வர பிரச்சனைனால அது மூலம் சொல்லிட்டு அதுக்கு பேர். ஓவர் ப்ரெஷர் கொடுக்கறதுனால இந்த மாதிரினா வரும். இதுக்கு என்னென்ன நம்ம மெயினாக வந்து எப்படி இது உருவாகும்னு சொல்லிட்டு பார்த்தலாம். என்னென்னா, மொதல் எடுத்தோன்னே வந்து இது நார்மலாக பாடியில் வந்து ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து மோஷன் போகும்போது கொஞ்சம் கான்ஸ்டிபேஷனாக ஆகும். ஸோ அந்த டைம் தான் வந்து இது ஸ்டார்டே ஆகும் பைல்ஸ் வந்து. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது நம்மளுக்கு வந்து அங்கே வந்து டியர் ஏதாச்சும் வரும். நார்மலாக ஆனல் ஃபிஷர்ன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ஆரம்பிக்கும். அது வந்து சின்ன புண்ணு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். புண்ணு மாதிரி மாறி அதில் வந்து வலி ஏற்படும். நம்ம நார்மலாக டெய்லி வந்து மோஷன் போகும்போது அது வந்து இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதில் பிளட் வர ஆரம்பிக்கும், ஒரு சின்ன புண்ணு மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்ச நாள் அதை விட்டுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து சதை வளர ஆரம்பிக்கும். அதுதான் சொல்லிட்டு நம்ம பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அண்ட் இன்டர்னல் பைல்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் பைல்ஸ்னால் உங்களுக்கு வந்து வெளியில் வந்து அந்த சதை வந்து வளர ஆரம்பிக்கும். இன்டர்னல் பைல்ஸ்னால் உள்ளக்கே வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். இன்டர்னல் பைல்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்டர்னலாக நம்மளுக்கு வந்து உள்ளுக்கு வளர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, வந்து நம்மளுக்கு ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ சதை வளர வளர உங்களுக்கு வந்து அந்த சதை வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு கண்டிஷன் என்னென்னா, அது வந்து நம்ம தள்ளி விட்டால் உள்ளுக்கு போயிடும், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, வெளியில் வந்து நம்மளுக்கு பால் மாதிரி வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து இன்டர்னல் பைல்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். எக்ஸ்டர்னலை விட இன்டர்னல் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸ். எக்ஸ்டர்னல் பைல்ஸ் என்னென்னா, நம்ம ஆனல் வெளியில் ரீஜியனில் வந்து உங்களுக்கு சதை மாதிரி வளர ஆரம்பிக்கும். பட் அது அவ்வளோ பிரச்சனை கொடுக்காட்டியும் உங்களுக்கு வந்து பெயின் கண்டிப்பாக, அந்த சதை வளர வளர உங்களுக்கு வந்து பெயின் கொடுக்கும். ரொம்ப வந்து இரிட்டேட் ஆகும்போது, நம்ம டிவியேஷன் பண்ணும்போது பிளட் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். இது எதனால வருது? நார்மலாக பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால மொதல் வந்து ஆனல் ஃபிஷரே வர ஆரம்பிக்குது. அதுலேருந்து தான் தொடர்ந்து வந்து ஆனல் ஃபிஷர் வந்து பைல்ஸாக வந்து மாறும். இதுதான் ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அண்ட் இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே மேம், இப்போ பைல்ஸில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பைல்ஸ் வந்து பேசிக்காக ஹீட்னால வரும் அப்படின்னு சொன்னீங்க. பட் நிறைய ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க, இப்போ ஐடிலலாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக அவங்களுக்கு பாடி ஹீட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது எப்படி, இதனுடைய ரெமெடி என்ன மேம்? எப்படி அதை வந்து அந்த ஹீட்னஸ் எப்படி போக்கிக்கிறது? கண்டிப்பாக இது மெயின் ப்ராப்ளமாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா ஐடியில் உட்காரவங்க, ரொம்ப நேரம் சேரில் உட்காரவங்களுக்கே ஏற்கனவே இது வந்து ஹீட்னால தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிற டிசீஸ். ஸோ வந்து இன்னும் ப்ரெஷர் கொடுக்கும்போது பேஸில் தான் வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இது வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ பெயின் இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப நேரம் உட்காரவே மாட்டாங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவே உட்காருவாங்க, அடிக்கடி எழுந்திரிச்சு நடக்கணும் அந்த மாதிரினா சொல்லுவாங்க, ரொம்ப ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் வந்து ஹீட் இன்னும் ஜென்ரேட் ஆகி அந்த சதை வந்து இன்னும் வலிக்க ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு இடத்துலேயே ஸ்டேபிளாக உட்காந்துருக்கவே கூடாது. ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஒரு வாட்டி எந்திரிச்சு உட்காடுறது இல்லை நடக்கிறது, இந்த மாதிரி வந்து பிரேக் கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி ப்ரெஷர் வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா வந்து ஸ்டொமக் ரீஜனே எப்பயுமே வந்து
உங்களுக்கு ஹீட் வந்து இன்க்ரீஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஆர்கன்ஸும் அங்கே தான் இருக்குது. நார்மலாக நம்ம ஸ்டொமக் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து ஜீரணிச்சு ஸோ அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம், டைஜஷன் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிவர், லிவர் என்ன பண்ணுன்னா நம்ம மெட்டபாலிசத்தை வந்து அதான் கரெக்டே பண்ணும். ஸோ அது நடந்துகிட்ருக்கும். இன்னொன்று கிட்னி இருக்கும், ஃபுல்லாக அந்த யூரின் மெட்டபாலிசத்தை நடத்திட்டுருக்கோம். ஸோ இன்னொன்று செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம பாடியில் வந்து அந்த இடத்துல எப்பயுமே 24 hours வந்து நம்ம பாடி வந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீட் வந்து எப்பயுமே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து அப்போ ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இருந்துச்சுனாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பல்ஸ் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறது, ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறது, 12 hours 10 hours ஊருக்கு போவாங்க நைட் உட்காந்துட்டே ட்ரெயினில் பஸ்ஸில், ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இது பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னால் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டாங்க, ஜங்க் ஃபுட்ஸு வெளியில் சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க. ஸ்பைஸியாக வந்து பைல்ஸ்க்கு வந்து எப்பயுமே சாப்பிடவே கூடாது. அதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது, குறைக்கிறத விட ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ டயட் பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் மேம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. திருச்சியிலிருந்து தினேஷ் பேசுறேன் மேடம். ஓகே சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க சார். வெளிமூலத்துக்கு வந்து அந்த கொப்பளம் மாதிரி வர்றது கவையத்துக்கு என்ன மேடம் வழி? அதுக்கு வந்து நீங்க வெளியில ரொம்ப புண்ணா இருக்கிற மாதிரி இருக்கா? புண்ணால இல்ல மேடம், அது கொப்பளம் மாதிரி இருக்குது. என்ன ஏஜ் உங்களுக்கு? 32. ஓகே, என்ன வேலை பார்க்குறீங்க? இல்லை மேடம், நான் இப்போ வேலை எதுவும் பார்க்கல, ஸோ ஃப்ரீயாக தான் விவசாயம் பார்க்குறோம். சரி, ஓகே. எப்போது ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருப்பீங்களா? உங்கள் சூழ்நிலை வந்து எப்போது ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குமா? இல்லை, ஹீட்டாக இல்லை மேடம், இப்போ தான் ஹீட்டை குறைச்சிட்டோம். ஓகே சார், நீங்கள் நேராக வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து செக் பண்ணால் தான் வந்து எந்த டைப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ செக் பண்ணும் போது தான் உங்களுக்கு எந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு நாங்கள் வந்து செக் பண்ணி சொல்ல முடியும். சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே சார், யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க? ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சொல்லுங்க. இது வந்து சம்மர் சீசன்ல தான் இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கா? எப்பவுமே இருக்கு மேடம். அது மாதிரி கோமஸ் பத்திட்டலாம் மேடம், அது போட்டு பாத்துங்க மேடம். ஏஜ் எது எந்த ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டாங்க மேடம். உங்க ஏஜ் என்ன சார்? 26 மேடம். ஓகே, கல்யாணம் ஆயிச்சா? நான் மேடம். என்ன வேலை பாக்குறீங்க? நான் கன்ஸ்ட்ரக்ஷன் மேடம், இன்ஜினியர் மேடம். சிவிலிங் மேடம். எப்பவுமே உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி வேலை இருக்குமா? உட்கார்ந்து இருப்போம், அடிக்கடி நின்றுட்டு இருப்போம் மேடம். சரி, ஓகே. நிறைய தண்ணி குடிங்க சார். சரியா, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. நிலவாரை சூர்ணம் சொல்லிட்டு கிடைக்கும், அதை என்ன பண்ணுங்க, காலையில டெய்லி ஒரு டம்ளர்ல வந்து 1/2 glass எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா டயட் பற்றி நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது பைல்ஸ்க்கு அப்படின்னு சொன்னீங்க, ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் மேம். நார்மலாக வந்து நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் இதில் தான் ஸ்டாப் பண்ணோம். அந்த ஸ்பைஸியான ஃபுட்டே சாப்பிட்றத வந்து மொதல் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அது ரொம்ப காரம், அந்த மாதிரி ஸ்பைசி ஐட்டம் சேர்ந்தாலே வந்து நம்ம மோஷன் போகும்போது உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த ஆனல் ஃபிஷர் இருக்கும், ஸோ அந்த ஊண்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த காரம் இது பண்ணும்போது ரொம்ப பர்னிங் சென்சேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது என்னென்னா ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால நார்மலாகவே உங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் எதுவுமே இருக்காது, ஸோ அது வந்து உங்களுக்கு கேர் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இதுனா நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் உள்ளது வந்து நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையில் இருந்துன்னா நார்மலாகவே நீங்கள் தவிர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ தண்ணி குடிங்க. இப்போ நார்மலாக எல்லாரும் ஐடியில் வேலை பார்க்குறவங்க ஸோ ஏசியில் ஃபுல்லும் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து தண்ணி தாகம் அடிக்கிறதே இல்லை, ஸோ டீஹைட்ரேட் ஆகுது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும்.
இன்னொன்று என்னென்னா வந்து நார்மல் எக்ஸசைஸ் யாருமே பண்ணுறதே இல்லை, உடம்புக்கு வந்து உழைப்பு கொடுக்கறதே இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறையா நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும், மெட்டபாலிசம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக போய் சேர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நல்லா நம்ம பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைல்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் இருக்குங்களா மேம்? கண்டிப்பாக உங்களுக்கு பைல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சினாலே நார்மல் மொத சிம்டம்ஸே வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அது ஆரம்பிச்சாலே வந்து உங்களுக்கு அடுத்த பிரச்சனையெல்லாம் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே மேம், சிம்டம்ஸ் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் பாலிவேல் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? கரூர் மாவட்டம் மேடம். ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம் கேட்க போறேன். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க சார். ஓகே மேடம் சொல்லுங்க சார். மேடம் எனக்கு வந்து வெளியே ஒரு இடத்துல ரொம்ப உள்ள வந்து ஒரு மாதிரி ஒரு கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு மேடம். ஓகே, எவ்வளோ நாளா இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் 4 மாசம் அளவுல அந்த மாதிரி இருக்கு மேடம். ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ப்ளீடிங் ஆகுதா மோஷன் போகும்போது? ஆமா மேடம், ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி வருது மேடம். ஒவ்வொரு டைம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நீட்டா இருக்கு மேடம். நிறைய தண்ணினா குடிப்பீங்களா சார்? நான் தண்ணி குடிக்கு மேடம், ஏதோ ஓரளவு குடிக்கு மேடம், அதிக தண்ணி குடிக்க மாட்டேன். சரி, என்ன வேலை பாக்குறீங்க? நான் பெயிண்டர் மேடம். ஓகே சார், இது நெல்லிக்காய் ஒரு 10 பழம் எடுத்துக்கோங்க. அதை வந்து டெய்லி காலையில் வந்து காய வச்சு அரைச்சி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை டெய்லி காலையில் நீங்கள் சுடுதண்ணியோட மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் உங்களுக்கு அந்த ப்ளீடிங்கும் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அருண். ஓகே, உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் பாப்புலேட்டிவிட்டி தர்மபுரியிலிருந்து கால் பண்ணுறேங்க. ஓகே சார், உங்களுக்காக கேட்கணுங்களா? ஹலோ, உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார். உங்களுடைய சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சொல்லுங்க சார். நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன், கேம்ஸ் மாஸ்டர். எனக்கு வந்து ஒரு 3 மந்த் அந்த பைல் ப்ராப்ளம் இருக்குங்க. மோஷன் போனால் வந்து பிளட் வருது, உலகம் வந்து வயிறு ஜீரணம் ஆகாத மாதிரி ஃபீலுங்க, வயிறு உபசமாக இருக்கிற மாதிரி. சரி, ஏதாச்சும் சதை வளர்ந்துருக்க மாதிரி ஏதாச்சும் தெரியுதா? இல்ல, அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஆனா பிளட் வந்தது 1 வீக்கா. இப்ப இங்க மெடிசன் ஓரளவு சாப்பிட்டு அந்த ஒரு லிக்விட் மாதிரி கொடுத்தாங்க மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு. ஓகே, அது சாப்பிட்டு முன்னாடி பரவாயில்லைங்க. பட் இருந்தாலும் வந்து பிடுங்கின மாதிரி இப்படி சாதாரண நிறைய வக்காந்தா ஒரு மாதிரியா ஒரு இரிட்டேஷன் தெரியுதுங்க. ஓகே சார், நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, அந்த ஸ்பைசி ஃபுட் நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ஸ்பைசி ஃபுட்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? நார்மலாக நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. சரியா? மொதல் வந்து அந்த மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு வந்து நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் நேராக எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து என்னை பார்க்கலாம். சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார். உங்கள் பேர் என்ன? ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. டிவி பார்க்காம பேசுங்க. நான் பேசுறேன் மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கொளத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்களுக்காக கேட்கணுங்களா? டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஓகே மேடம், இந்த மாதிரி எனக்கு நான் டெய்லரிங். ஹலோ. ஓகே சொல்லுங்கம்மா. எனக்கும் வெளியூர் மூலம் ஃபைல்ஸ் இருக்கு மேடம். ஓகேம்மா, எவ்வளோ நாளாக இருக்கு? ரீசெண்டாக இப்போ தான் மேடம், ஒரு 3 மந்த்தாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு வந்துருக்கேன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லை மேடம், இப்போ எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. அதுக்கு தான் சரி, இப்போ அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஓகே, மோஷன் எல்லாம் கரெக்டாக போதாமா? அதெல்லாம் நல்லா அதெல்லாம் போகுது மேடம். வேணும் கொஞ்சம் நம்பிக்கலாம் இருக்குது மேடம், அதுதான் என்னன்னு கேட்கலாம். சரிம்மா. ஓகே, நீங்கள் நமைச்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஏற்கனவே வந்து நம்மளுக்கு சாஃப்ட் ரீஜியன் தான். ஸோ அந்த மாதிரி ஹார்டான எந்த இதுவும் யூஸ் பண்ணாதீங்க. திரிப்பலா சூர்ணம் வந்து கிடச்சிச்சின்னா அதை கொதிக்க வச்சு, தண்ணியில் கொதிக்க வச்சு வாஷ் பண்ணுங்கள், நார்மலாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்கள்.
வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைல்ஸினுடைய சிம்டம்ஸ் என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தீங்க, தொடர்ந்து பேசலாம். பைல்ஸ் மொதல். ஓகே, காலர் இருக்காங்க, வணக்கம். மேடம், நான் வந்து பைல்ஸ் ஆபரேஷன் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி பண்ணேன். ஓகே, ஹலோ, பேசுங்க சார், டாக்டர் கேக்குறாங்க. 1 இயருக்கு முன்னாடி பண்ணேன் மேம், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ப்ளீடிங் இதெல்லாம் வரவே நின்றுச்சுங்க. ஓகே சார். ப்ளீடிங் நின்றுச்சு, அப்போ நான் அப்போ மோஷன் போகும்போது அந்த இடத்துல மட்டும் அந்த மோஷன் போகிற இடத்துல மட்டும் அந்த சதையாட்டம் வளர்ந்துருக்கு மேம். ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொன்னீங்களா, இப்போ ரிமூவ் பண்ணாங்களா? ரிமூவ் பண்ணதான் சொன்னாங்க, ரிமூவ் கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு. திரும்பி சதை வளர மாதிரி இருக்கா? ஆமாங்க, உள்ளக்கருந்து வளர மாதிரி. உள்ளக்கருந்து வளர மாதிரி இருக்கா இல்ல வெளியில வளர மாதிரி இருக்கா சார்? வெளியில, வெளியில தான் மேம் வளர மாதிரி இருக்கு. சரி, ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை? இது அந்த ஆபரேஷன் பண்றதுல கொஞ்ச நாள்ல இருந்து இருந்துட்டது. இப்போ ஏஜ் உங்களுக்கு என்ன சார்? ஓகே, அவருடைய கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேம், அவருக்கான. ஓகே, நீங்கள் ஏன்னா வந்து உங்களுக்கு செக் பண்ணி தான் நாங்கள் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து என்ன பார்க்கலாம், சரியா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நம்ம சிம்டம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம் மேம். பைல்ஸ்க்கான சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குது? பைல்ஸ் மொதல் சிம்டம்ஸ் நான் முன்னே சொன்ன மாதிரி கான்ஸ்டிபேஷன் தான் மொதல் ஆரம்பிக்கும். மொதல் ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் தான் ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து நம்ம ஓவரால் ஸ்ட்ரெயின் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஆரம்பிக்கும். ப்ளீடிங் ஆரம்பித்து கொஞ்ச நாளில் வந்து அதான் ஆனல் ஃபிஷர் மாதிரி ஆரம்பிக்கும். ஃபிஷர்னா வந்து உங்களுக்கு அதுலேருந்து வெடிப்பு புண்ணு மாதிரி ஆரம்பிக்கும். அது அப்படியே விட விட அந்த சதையிலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து அது சதை மாதிரி வளர ஆரம்பிக்கும் வெளியிலேருந்து. இப்போ உள்ள இன்டர்னல் பல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக மோஷன் போகும்போது அது இரிட்டேட் ஆகி அந்த மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மசில்ஸ் அந்த நர்வ்ஸ் எண்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து நர்வ் எண்டிங் தான் அந்த வந்து டிஷ்யூவாகவே மாறும். ஸோ வந்து அது இரிட்டேட் ஆகி திரும்பி வந்து உங்களுக்கு அதிக அளவில் வந்து சதை வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அது எந்த டைமும் உங்களுக்கு மோஷன் போகும்போது இரிட்டேட் ஆகி உங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபிஷரும் வந்து இரிட்டேட் ஆகி உங்களுக்கு ப்ளீடிங் வந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து நார்மல் சென்சேஷன். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா பர்னிங் சென்சேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களால டாலரேட் பண்ணவே முடியாது. கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து மூச்சே விட முடியும். அந்த மாதிரினா ரொம்ப இதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரபிள் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து ஹெட்டேக் வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்தது இன்னொன்று என்னென்னா வந்து டைஜஷன் வந்து ஒழுங்காக நடக்கவே நடக்காது. நார்மலாக வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து லிவர் வந்து பாதிப்படையும். ஸோ அதனால மெட்டபாலிசமும் ஒழுங்காக நடக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க ஒழுங்காக பாத்ரூம் எதுவும் போக மாட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு குப்பிசம் ஏற்படும், உங்களுக்கு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சீக்கிரம் செரிக்காது, வாமிட் வர மாதிரி இருக்கும், ரிகர்கிட்டேஷன் எது கழிச்சுட்டே வர மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உப்பிசம், உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து அதிகமாக காணப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அசிடிட்டி வந்து ஓவராக இருக்கும். சில பேருக்கு வந்து அல்சர் ட்ரபிள் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு இதனால. ஓகே மேம், நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க டாக்டர், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க சார். ஓகே சொல்லுங்க சார். மேடம், மோசம் போற இடத்துல சதம் மாதிரி வளர்ந்துருக்கு மேடம், லைட்டா தண்டு மாதிரி சதம் மாதிரி வளர்ந்துருக்கு. பெயின் இருக்கா? பெயின் அப்பப்போ வருது, பெயின் இல்லாது மோசம் போகும்போது ஒரு சில நேரம் பிளட் வருது. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு இந்த மாதிரி? காய வச்சு பொடி பண்ணிக்கோங்க. நைட் நைட் தூங்க போகும்போது அதை வந்து ஒரு ஹாஃப் டம்ளரில் கலக்கிட்டு குடிச்சிட்டு தூங்குங்க, சரியா? அடுத்த நாள் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும், உங்களுக்கு அந்த ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம். ஓகே சார், யாருக்காக கேட்க போகிறீங்க? ஓகே, அவங்களுக்கு என்ன வயசாகுது சார்? 28 வயசு. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க.
ஹலோ, சொல் சொல்லுங்க சார். மேடம், என் ஒய்ஃப் ஃபைல் கொடுக்கணும், ஒரு 3 இயர்ஸாக இருக்குது. ஓகே, ஏதாச்சும் அதால் சொல்லுங்க சார். பில்டிங் அவெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அது வந்து ஆப்ரேஷன் பண்ணணுங்களா இல்லை அதை நாட்டு மருத்துவத்தில் சொல்லணுங்களா? உங்களுக்கு நார்மலாகவே செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும், ஏன்னா எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியும். நார்மலாக எங்ககிட்ட மெடிசன் சாப்பிடும் போது உங்களுக்கு நாங்கள் மெடிசன்ஸ் மூலமாகவே அதை கரைச்சி வந்து உங்களுக்கு அது கருகி வெளியில் கொட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து பயப்பட தேவையில்ல, நீ நேரம் வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணலாம். சரியா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பிரியா. எங்க இருந்து கால் பண்றீங்க? கேலக்சில இருந்து கால். ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கறோம். ஓகே, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து அந்த பாத்ரூம் போற இடத்துல ஒரு சின்னதா சதம் மாறிடுச்சு. ஓகேம்மா, எவ்வளவு நாளா இருக்கும்மா? அது எனக்கு 10 வருஷமாவே இருக்கு. ஓகே, அது ரொம்ப எனக்கு எதுவுமே பண்ணாது, இப்பதான் வந்து கொஞ்ச நாளா அது ஒரு மாதிரி அரிப்பு அந்த மாதிரி இருக்கு. ஓகேம்மா, ஏதாச்சும் ப்ளீடிங் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ப்ளீடிங்லாம் ப்ளீடிங்கும் வரும், ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அந்த மாதிரி இல்லை, எது சாப்பிட்டாலும் தெரிக்க மாட்டேது, ஒரு மாதிரி இருக்கு. ஓகேம்மா, ஏதாச்சும் புண்ணு மாதிரி ஏதாச்சும் தென்படுதா? புண்ணு மாதிரிலாம் இல்லைங்க மேடம், அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி அரிப்பு தான் இருக்கும், வலிக்கும் அண்ணா போகிற நேரத்தில். ஓகேம்மா, நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி திரிபலா சூர்ணம் வந்து சுட வச்சு உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து அதில் வாஷ் பண்ணும் போதே அந்த அரிப்பு இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் சரியாயிடுமா. சரியா, அது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நார்மலாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் பிரியாங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா, டிவி பார்க்காம பேசுங்க. ஆ, சரிங்க. டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணுங்க, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைங்க, அவங்க சாதா இவங்க கட் பண்ணி விட்டாங்க. ஓகேம்மா, எவ்வளோ நாள் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி? அப்போ இப்போ ஒரு 6 மாதம் இருக்குங்க. சரிம்மா, இப்போ என்ன ப்ராப்ளம் கொடுக்குது? மோசம் சரியாக போக மாட்டேங்குது, இல்லைன்னா ரத்தம் போகுது. ப்ளீடிங் நிறையா, வலி ஏதாச்சும் இருக்காம்மா? ஆ, வலிக்குதுங்க, ஆனால் இந்த சதை கட் பண்ணி விட்டுட்டேங்கிறேன், வெளியில் பார்த்தீங்கன்னா முடிச்ச மாதிரியே இருக்குது, சதை கட்டுப்படும். திரும்பி சதை வளர்ற மாதிரி இருக்கா? அந்த சதை இருக்குதுங்க, அவங்க வெளியதா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னாங்க. ஓகேம்மா, இப்போ உள்ள கருந்து சதை வளர்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் ஆகுதா? அப்படி இல்லைங்க, மோசம் போனால் வலியாகுது, எரிச்சல் இருக்கு. எரிச்சல் இருக்குது. ஓகேம்மா, நீங்க என்ன பண்ணுங்க, நீரடி முத்துன்னு சொல்லுவாங்க, அதை மொதல் பியூரிஃபை பண்ணிக்கோங்க. பால் இல்லை மோரில் போட்டு வேக வைக்கும் போது தான் உங்களுக்கு அது பியூரிஃபை ஆகும். அதை பொடி பண்ணி டெய்லி நைட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை எது இருந்தாலுமே சரியாக ஆரம்பிச்சிடும், அந்த சதை வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு கம்மி பண்ண ஆரம்பிக்கும். சரியா, அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. தமிழ்செல்விங்க மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேட்டுரத்துலேருந்துங்க. ஓகே, யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக தாங்க மேடம். டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. ஆ, சார் சொல்றேன் மேடம், வெளியே அவுட்டர்ல யூரின் போனா அரி போய் அப்படியே புண்ணாயிருதுங்க சைடுல. ஓகேம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? கிட்டத்தட்ட இது 1 இயரா இருக்குங்க. இந்த விவாஸ் அந்த லிக்யூடு யூஸ் பண்ணிக்கிறேங்க அப்பப்போ. ஓகேம்மா, ஆனா வெளியே அவுட்டர்ல போயிட்டு வந்தாச்சுன்னு இப்படிதாங்க, இது அந்த புண்ணானா அந்த புண்ணு ஆறுறதுக்கே கிட்டத்தட்ட 20 டேஸ் ஆயிருதுங்க. ஓகேம்மா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மலை வேம்புன்னு சொல்லிட்டு ஒரு இலை கிடைக்கும், அதை வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி வச்சு அதை அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஆயிலில் கலந்து, கோகோனட் ஆயிலில் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, அது நார்மலாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். சரியா, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லைங்களா? இது இன்ஃபெக்ஷன் தான்மா, நீங்கள் அந்த புண்ணாயிருக்குன்னு சொன்னீங்களே அதுக்காக இதை அப்ளை பண்ணுங்க, நார்மலாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். சரியா, என்ன இலைங்க மேடம்? மலை வேம்புன்னு சொல்லிட்டு இலை கிடைக்குமா? மலை வேம்பு இல்லைங்களா? ஆமாம். சரிங்க, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அமலா. பேர் அமலாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா?
திருச்சிலேருந்து கால் பண்றாங்க. ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். சரி, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு உட்கார்ற இடத்துல பட்ட டாய்லெட் போற இடத்துக்கு மேல ஒரு வாரமா வலி வந்துட்டே இருக்கு மேடம். ஓகே, மதாச்சு புண்ணு மாதிரி தென்படுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம். இப்ப தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் வலி கம்மி ஆயிட்டே வருதுங்க மேடம். ஓகேம்மா. தலை குளிச்சு அப்படிதான் ஆகுது மேடம். ஓகேம்மா. இப்ப கொஞ்சம் வலி கம்மி ஆயிடுச்சு. ஓகேம்மா, எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருக்கு? அது இந்த ஒரு 10 நாளா இருந்துங்க மேடம். ஓகேம்மா, உங்க ஏஜ் என்ன? முடியல, உட்கார முடியல. உங்க ஏஜ் என்னம்மா? எனக்கு 29 மேடம். சரி, ஓகே. நார்மலாக இது வந்து நம்ம ஹீட்னால தான் இந்த பிரச்சனை வருது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நார்மலாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதுக்கு ரெமெடி நீங்கள் சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் எல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நார்மலாக இந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே சொல்லியிருக்காங்க. பட் யாரும் இந்த காலத்தில் யாரும் பண்ணுறது இல்லை. ஸோ ஹீட்னால உள்ள பிரச்சனைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, உடம்பு குளிர்ச்சியாவே வச்சுக்கோங்க, இது நார்மலாவே சரியாக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒன்றும் பிரச்சனைனா கிடையாதுமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ராஜு. என் பேர் ராஜு. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கம்பம். கம்பம். ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான். என் பேர் ராஜு. சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சொல்லுங்க சார். மேடம், இப்ப எனக்கு வெளியே போகும்போது மழை இருக்குது மேடம். ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார், அண்ட் டிவி பார்க்காம பேசுங்க. இது ரொம்ப நாளா இருக்கு மேடம், ஒரு 3 இயர்ஸ் இருக்கு. உங்க ஏஜ் என்ன? ஏஜ் 62. ஓகே, ஏதாச்சும் பெயின் ஏதாச்சும்? இது இடது பக்கம் லேசா வலி இருக்கு மேடம், இடது பக்கம். ஓகே, ரொம்ப நாளா இருக்கு. ஓகே, ஏதாச்சும் ப்ளீடிங் அந்த மாதிரி ஆகுதா மோஷன் போகும்போது? ஒரு தடவை லேட்டாக ரொம்ப மழை இருந்துச்சுன்னா ப்ளீடிங் ஆகுது. ம், சரி, ஓகே. நார்மலாக ஏஜ் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைனா நிறைய காமிக்க ஆரம்பிக்கும். பட் இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கே நிறையா பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் காமிச்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரே இடத்துல உட்காந்து இருக்குது, ஹீட் அதிகமாக இருந்ததுனால இந்த பிரச்சனைலாம் காமிக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து பாடியை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கனாலே நார்மலாக சரியாக ஆரம்பிச்சிடும். நேரம் வந்து நீங்கள் என்ன ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்க்கலாம். சரியா மேம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. ஸோ அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னதாக ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? சரி, யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே மா, என்ன என்ன சந்தேகம் மா? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. சொல்லுங்க மா. திரும்பி அதே மாதிரிதான் பிரச்சனை இருக்கா? மலச்சிக்கல் வந்து கொஞ்சம் ஆயுர்வேதிக்கல கொஞ்சம் எடுத்தவங்க சரியாச்சு மேடம். ஆனா வந்து என்னன்னா அரிப்பு மட்டும் விட்டு மாட்டேங்க அவங்களுக்கு, அரிச்சு அப்படியே ரத்தமா வந்துருக்கு. சரிமா, ஓகே. இப்போ எல்லாரோட கொஸ்டின்ஸுமே அதான், ஆப்ரேஷன் பண்ணியும் திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு, இந்த சத வளர்ச்சி இருக்கு, கான்ஸ்டிபேஷன் ஆகுது, உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணா எப்பயுமே திரும்பி வந்து அந்த க்ரோத் வந்து எப்பயுமே நம்ம பாடியில வந்து இருந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது நிறைய பேருக்கு அவங்களுக்கு 90% திரும்பி வளர்றதுக்கு வந்து கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து
கான்ஸ்டிபேஷன் தானே அவங்களுக்கு பைல்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஆனர் ஃபிஷர் இருக்கும், ஃபிஷரில் இருந்தானே உங்களுக்கு அந்த சதையை வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபிஷரை கியூர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த ஆயில் நாங்கள் வந்து ஊண்ட ஆயில் எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெட்டபாலிசம் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால தான் உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன், உங்களுக்கு அந்த பர்னிங் சென்சேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கும் போது நார்மலாகவே வந்து அந்த பைல்ஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை திரும்பி வந்து இருக்காது. ஸோ நீங்கள் நேராக வந்து எங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து என்ன பாருங்கம்மா, சரியா உங்களுக்கு பர்மனண்ட்டாக கியூர் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் அன்பரசன் மேடம் பேர். எங்கே இருந்து கால் பண்ணுறீங்க சார்? கோயம்புத்தூர் மேடம். ஓகே, யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்கு தாங்க மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க சார். வணக்கம் மேடம். ஹலோ. ஆ வணக்கம் சார், சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க மேடம், கொஞ்சம் ஒரு 2-1 இயராக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறது கொஞ்சம் டைட்டாக ரொம்ப கிரம மட்டும் தான் போகுது. ஓகே, உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? ஏஜ் 40 மேடம். சரி, என்ன வேலை பார்க்குறீங்க சார்? நான் பிஸ்னஸ் தாங்க மேடம், வண்டியில் தான் போயிட்டுருப்பேன். எப்பயுமே டிராவல் பண்ணுற மாதிரியே இருக்குமா? ஆமாம் ஆமாங்க. ப்ளீடிங் ஆகுதா உங்களுக்கு? ஒரே ஒரு டைம் ப்ளீடிங் ஆச்சு மேடம், அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. பட் பெயின் எதுவுமே இல்லைங்க. கொடிவேலின்னு சொல்லுவாங்க, கொடிவேலி வேர்பட்டைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க கிடைச்சிச்சுன்னா பொடி பண்ணி வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. சாப்பிட்டது அப்புறம் தூங்கும் போது சாப்பிட்டுட்டு வாங்க. இன்னொன்று என்னன்னா, கான்ஸ்டிபேஷன் தானே உங்களுக்கு மெயினாக இருக்கு. கருணக்கிழங்கு, நீங்கள் வந்து பனங்கிழங்கு இந்த மாதிரினா வந்து நிறைய ஃபைபர் உள்ளதா டெய்லியுமே எடுத்துட்டு வாங்க, சரியா? அந்த கான்ஸ்டிபேஷன் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். மேம், நான் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரெக்னென்சி டைமில் வந்து நிறைய பெண்களுக்கு இந்த பைல்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதுக்கான ரெமெடி என்ன, எதனால இந்த மாதிரி ஏற்படுது? நார்மலாகவே நம்ம நார்மலாக இருக்கிறவங்களுக்கே வந்து அது ரொம்ப பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கு. உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ப்ராப்ளமாக இருக்குன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதில் ப்ரெக்னென்சியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே நிறையா உங்களுக்கு 50% இந்த மாதிரி வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் நார்மலாகவே இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வாமிட் சென்சேஷன், உங்களுக்கு இன்டைஜஷன் இந்த மாதிரினா இருக்கிறதுனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து ஒரு நார்மல் ப்ராப்ளம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸ்டெயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃபிஷர், அந்த ப்ளீடிங் எல்லாம் வரும்போது இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிடும். ஆனல் ஃபிஷர் மாதிரி ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சதை வளர ஆரம்பிச்சிடும். ப்ரெக்னென்சி டைம்னால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் குழந்தை வளர வளர அந்த சதையும் வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிச்சுட்டே இருக்கும். பட் வந்து நார்மலாக நம்மளுக்கு இருந்தால் ஓகே, அது தாங்கக்கூடிய இது இருக்கும். பட் ப்ரெக்னென்சி அப்போ ரொம்ப உங்களுக்கு இதை பார்ப்போமா அதை பார்ப்போமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் முடியாது. அதுக்காக எந்த மெடிசன்ஸும் நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா பேபி உள்ளுக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது எந்த மெடிசன்ஸையும் தவிர்க்கிறது வந்து உங்களுக்கு நல்லது. பட் உங்களுக்கு வந்து இந்த சதை வளர்ந்துட்டுருக்கும், பெயினும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதே மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும். பட் ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் கூட நீங்கள் டெலிவரி ஆன பிறகு தான் வந்து இதில் வந்து கை வைக்கணும். அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் ஆகும், அதனால நிறைய பிரச்சனைகள் வந்து பின்னாடி இருக்கும். இது எதுனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து கான்ஸ்டிபேஷன்னால தான், அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேபி வளர வளர உங்களுக்கு அந்த பேஸில் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஹீட் அதிகமாகி ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த சதை வளர்ச்சி வந்து உங்களுக்கு ஓவராக இருக்க ஆரம்பிக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரும் ஹீட்டும் தான் காரணம். ஓகே மேம், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மஞ்சுளா ஃப்ரம் சென்னை மேடம். ஓகேம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? எங்கள் பையனுக்காக கேட்குறோம். ஓகே, அவங்களுக்கு என்ன வயசாகுது? சரிங்கம்மா. அவங்க 2 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் மோஷன் போகிறாங்க. ஓகே, அதனால தான் அது என்ன பிரச்சனை தெரியல. ஓகே, டாக்டர் இருக்காங்கம்மா, சொல்லுவாங்க. எவ்வளவு நாளா இருக்குமா? ஒரு 1 வீக் ஒழுங்கா போனா, ஒரு 1 வீக் வந்து 2 டேஸ் ஒன்ஸ் போறோம் அப்படி இருக்கு. நார்ச்சத்து அதிகமா உள்ள ஃபுட் எல்லாம் குடுக்கறீங்களா? அது வந்து ஒரு அது என்ன கடுக்கா பொடி எல்லாம் பாலில் கலந்து நைட் படுக்கும் போது குடுக்கதான் செய்யறோம். ஆனாலும் ப்ராப்ளம் ஒன்றும் கிளியரா இல்ல. சரிம்மா, ஓகேம்மா. இது என்ன ப்ராப்ளம்னா, நார்மலாக கான்ஸ்டிபேஷன் தான் அவங்களுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு இது வர்றது நார்மல் தான்.
ஏன்னா வந்து ஒன் டே போவாங்க ஒன் டே போக மாட்டாங்க. ஸோ அது நார்மல் பிரச்சனை தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நிலவாரி எலை கிடைக்கும், அதை காய வச்சு பொடி பண்ணி நைட்டு கொடுங்க. கால் ஸ்பூன் மட்டும் கொடுங்கம்மா, அதுவே போதுமான அளவு. ஏன்னா சின்ன பையன் சொல்கிறதுனால நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிட்டாலே அதோட ரிசல்ட் வந்து இருக்க ஆரம்பிக்கும். நிறைய நார்ச்சத்து உள்ள பழங்கள் காய்கறிகள்னால் கொடுக்க ஆரம்பிங்க. நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள், சரியா? அது நார்மலாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். எண்ணெய் தேய்ச்சி குளிங்க மெயினாக. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மாட்டுது. ஓகே. இப்போ நேற்று ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப வலி தாங்க முடியல, அழிச்சுக்கிட்டே இருக்கு மேடம். இன்னும் ஒன்று தெரிக்குதுதான். ஏதாச்சும் சதை வளர்ற மாதிரி இருக்கா, இல்லை பிளட் ஏதாச்சும் வர மாதிரி இருக்கா? பிளட்லாம் வர மாதிரி இல்லை மேடம், வலி இருக்கு. ஆனால் மோசம் போச்சுன்னா நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் வலி வராது. அதான் சதை வளர்ச்சி இருக்கா சார்? அது ஒன்று தெரிஞ்சுக்க மாதிரி. ஓகே, இது ஸ்டார்டிங் உங்களுக்கு சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு, அதனால இப்பவே சரி பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து மொத கான்ஸ்டிபேஷனா சரி பண்ணுங்க. நிறைய காய்கறி சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. ஏன்னா வந்து அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அதிகமா இருந்துட்டே இருந்துச்சுன்னா உங்க ப்ளீடிங் ஆகும், உங்களுக்கு வந்து அந்த ஃபிஷர் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்பவே வந்து அதுல இருந்து தவிர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி குடிங்க, டிராவல் அதிகமா பண்ணாதீங்க, ஒரே இடத்தையும் உட்காந்துட்டே இருக்காதிங்க. கொஞ்சம் உங்க போஷர் வந்து மாத்திட்டே இருங்க, எப்போதும் கொஞ்சம் நடங்க அந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க. அப்பதான் அந்த ப்ரெஷர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும். நீங்க மெயினா பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷனை குறைக்கிறதுக்கு நீங்க மெடிசன் சாப்பிடுங்க, சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். மேம், இப்போ பேசிக்காவே பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனால தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களோட ட்ரீட்மெண்ட்ல இது எவ்வளவு நாளா கியூர் பண்ண முடியும் மேம்? கண்டிப்பா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ்லயே வந்து உங்களுக்கு கியூர் பண்ணிடலாம். பட் வந்து இந்த சத வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கு ஆரம்பிக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஹெம்ராய்ட்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா வந்து சத வளர்ச்சி வந்து கம்மி பண்ணி தானாக வந்து அது கருகி கொட்டுற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து அந்த சதைக்கு வந்து பிளட் சப்ளை, ஏன்னா நவ வெண்டிங்ஸில் தான் வந்து அது உருவாகும். அந்த பிளட் சப்ளை வந்து நார்மலாக ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாலே அது தானாக வந்து உங்களுக்கு அந்த சதை வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து மெடிசன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும், அந்த நார்மலாகவே கேர் ஆகும். ஓகே மேம், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம்.